லாஸ்ட் எபிசோட் நம்ம பசங்களுக்கு ஒரு நல்ல ஷெல்டர் கிடைச்சிருச்சு. அந்த ஷெல்டரோட பேரு அலெக்சாண்ட்ரியா. அங்க இருக்க மக்களும் சரி, அந்த இடத்த எப்போ வரைக்கும் பாதுகாக்கிற டியானாவும் சரி, ரொம்ப நல்லவங்க. ஆனா அந்த இடத்த இன்னும் சேஃப்டி பண்ண நம்ம ரிகோட ஹெல்ப் கேக்குறாங்க. நம்ம ரிகோ அதான் யோசிக்கிறாரு, ஒன்னு இவங்களை ஸ்ட்ராங் ஆக்கணும், இல்லனா இந்த இடத்த டேக் ஓவர் பண்ணணும். இந்த ரெண்டு விஷயத்துல எது நடக்க போகுது, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படிங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம். ஓபன் பண்ணது நம்ம சாஷா காட்டுறாங்க. நம்ம சாஷா தூங்காம அங்க இருக்க போட்டோவெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த போட்டோவெல்லாம் பாத்துட்டு மறுநாள் காலையில நம்ம சாஷா ஸ்டோரேஜ் ரூமுக்கு வராங்க. அங்கதான் நம்ம சாஷாவோட ரைஃபிள் இருக்கு, அதை எடுக்கிறாங்க. அங்க ஒருத்தர் கணக்கு எழுத இருப்பாங்க, யார் யாரெல்லாம் என்ன கண் எடுத்துட்டு போறா, திரும்ப ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா சொல்லி கணக்கு இருக்கு. அவங்களோட பேரு ஒலிவியா. இந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவங்க வள வள சாசாட்ட பேசுறாங்க, சாசா தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. வெளியில வராங்க, கேட் திறந்து விடுறாங்க. நம்ம சாசா அவங்க கிட்ட ஒரு பேக் எடுத்துட்டு காட்டுக்குள்ள வராங்க. இப்ப அந்த பேக்ல என்ன இருக்குன்னா, இவங்க நைட்டு பார்த்தா அந்த ஃபேமிலி போட்டோலாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து ஒரு மரத்து மேல வைக்கிறாங்க. வச்சுட்டு இவங்க கன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போட்டோலாம் சுத்து பார்த்தா வாக்கரோட சவுண்ட் எல்லாம் கேக்குது. வெளியில வா வெளியில வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கண்ணாப்பட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதே காட்டுக்குள்ள இன்னொரு இடத்த காட்டுறாங்க. நம்ம ரீக் வந்து ஒரு துப்பாக்கி ஒழிச்சு வச்சார்ல ஒரு மர வீடு பக்கத்துல, அந்த வீட்டுக்கு நம்ம டெல்லையும் கேரளையும் கூட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி கண்ணு காணா போச்சு, யார் எடுத்துட்டு போனாங்க தெரியல சொல்லிட்டு இருக்காரு. அது நம்ம கேரள சொல்றாங்க, இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கன் எல்லாம் இருக்கு, அங்க ஒரு டோர் இருக்கு, அந்த டோரோட லாக்கு உள்ள ஓடி போட்டி இருக்கும், நான் அதை போய் திறந்து விட்டுறேன். அப்புறம் யாருமே இல்லாத நேரம் பார்த்து நம்ம உள்ள இறங்கி கண் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இருக்கு இந்த ஐடியா சரியா தான் வருது. நம்ம இருக்கு வந்து கண்ணு கேட்கற காரணம் என்னன்னா, மக்களை காப்பாத்தணும் அப்படின்னா கண் எல்லாம் தேவை கண்டிப்பா, ஏன்னா எப்போ எந்த பக்கம் இருந்து ஆபத்து வரும் தெரியாது. ஆனா நம்ம டேன் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ அங்க ஒரு வாக்கர் வருது, நம்ம டெல் கொல்ல போறாரு, அது மாதிரி கேரளு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுங்களே உடம்புலேயே சொல்றாங்க. அப்புறம் கடைசி புல்லட் இருக்கும்போது கரெக்டா தலையில சுட்டுக் கொள்றாங்க. எதுக்குன்னா, இதை ஒரு சாக்கா வச்சு புல்லட் வாங்குறதுக்கு அந்த ஸ்டோரேஜ் ரூம்க்குள்ள போலாம் சொல்லி பிளான் பண்றாங்க. நம்ம கேரள களத்துல இறங்கிட்டாங்க. அலெக்சாண்ட்ரால எத்தனை தலை விழுக போதும். இப்ப நம்ம டெல் அந்த வாக்கரை பாக்குறாரு, பார்த்தா அதோட நெத்தியில டபிள்யூ சொல்லி இருக்கு. இது என்ன தெரியாம மூணு முறை குழம்பி போயிருக்காங்க. இப்ப நம்ம மிஷனை காட்டுறாங்க. மிஷனோட ட்ரெஸ் லைட்டா டைட்டா தான் இருக்கு, அதை என்னன்னு பாத்துட்டு இருக்காங்க. அங்க நம்ம ரிக் பண்ணிட்டாரு, அப்புறம் டெல்லுக்கு எந்த வேலையும் கொடுக்கல, டெல்ல நம்ம கூட வந்திருக்கணும் அப்படி சொல்றாரு. அது நம்ம மிஷன் சொல்றாங்க, இந்த மாதிரி டெல்லுக்கு கண்டிப்பா வேற ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படி சொல்றாங்க. நம்ம ரிக் வந்து டெல்ல கூட வச்சுக்கணும் பாக்குறாரு, ஆனா அந்த மாதிரி வேலையை கொடுத்து ரெண்டா பிரிக்கிறாங்க. இப்ப நம்ம டெல்ல காட்டுறாங்க, டெர்ல் வந்து அந்த வாக்கர் எப்படி இங்க வந்துச்சு அப்படி சொல்லி ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப பார்த்தா சவுண்ட் வந்ததும் வெளியில வா அப்படி சொல்றாரு. யாரு பார்த்தா நம்ம ஆரோன் வெளியில வரான். அது எப்படிங்க சவுண்ட் வச்சு மனுஷனை வாக்கரா சொல்றீங்க, அப்பனா நீங்க பார்த்தது நல்லவன் யாரு கெட்டவன் கண்டுபிடிச்சிருக்கீங்க சொல்லி கேக்குறான். அப்பலாம் பார்த்தது சொல்ல முடியாது அப்படி சொல்றாரு நம்ம டெர்ல். நீ எதுக்கு என் ஃபாலோ பண்றேன் சொல்லி கேக்குறாரு. மொயல் கிடைக்குமா சொல்லி பாக்க வந்தேன், நீங்களும் அதுதான் வந்திருக்கீங்க நினைக்கிறேன், நான் ஜாயின் பண்ணிக்கவா சொல்லி கேக்குறான். சரிவா அமைதியாரு அப்படி சொல்லிட்டு நம்ம டெர்ல கூட்டு போறாரு. இவங்களும் அப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. நம்ம அவரும் நிறைய விஷயம் கேட்டுட்டு இருக்கா. நம்ம டெர்ல மேலோட மட்டும் பதில் சொல்றாரு, ஏன்னா நம்ம டெர்ல ஃபுல்லா எதுவும் சொல்ல மாட்டார்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. வண்டியும் அங்க பார்த்தா ஒரு குதிரை இருக்குது. நம்ம ஆரோன் சொல்ற அந்த மாதிரி இந்த குதிரை நான் பிடிக்க ஒரு மாசமா ட்ரை பண்றேன், இந்த பக்கம் சுத்திட்டே இருக்கு ஆனா பிடிக்க முடியல அப்படி சொல்றான். அப்ப ஆரோன் கயிறு எடுக்கும்போது நம்ம டெர்ல அதை வாங்கிட்டு போறாரு. நல்லா கிட்ட வரைக்கும் போயிடறாரு. அப்ப பார்த்தா வாக்கர்ல வந்ததும் அது பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. இவங்களும் வாக்கரை கொண்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க அந்த குதிரையை விரட்டிட்டு. நம்ம டெர்ல மறுபடியும் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே போயிட்டே இருக்கும் பார்த்தா நிறைய வாக்கர் அந்த குதிரையை பார்த்து போயிட்டு இருக்கு. அந்த குதிரை வேற எங்கேயும் பார்க்காம பயந்து போய் அங்கே நின்றுட்டு இருக்கு. டெர்லும் ஆரோனும் அந்த வாக்கர் எல்லாம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுல டெர்ல் தடுமாறும்போது ஆரோன் ஹெல்ப் பண்றான், ஆரோன் தடுமாறும்போது நம்ம டெர்ல ஹெல்ப் பண்றாரு. இவங்க கிட்ட வரும்போது மறுபடியும் இந்த குதிரை ஓட ஆரம்பிச்சது. அங்க பார்த்தா நிறைய வாக்கர் இருக்கு. அந்த குதிரை அந்த வாக்கர்ட்ட மாத்தி அந்த வாக்கர் எல்லாம் அந்த குதிரையை சாப்பிட ஆரம்பிச்சதுங்க. நம்ம ஆரோன் ரொம்ப வருத்தப்படுறான், ஏன்னா ஒரு மாசமா அந்த குதிரை பாத்துருப்பானே தவிர இதை பிடிக்க அவ்வளவா ட்ரை பண்ணிக்க மாட்டான். சரிவா வேற வழியில அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வாக்கர் எல்லாம் கொண்டுட்டு அந்த குதிரையும் கொண்டுறாங்க. ஏன்னா அது வழி தாங்காது, அதனால கொண்டுறாங்க. இது வரைக்கும் வாக்கிங் டேத்துல மனுஷங்களுக்கு மட்டும்தான் அந்த வைரஸ் பரவி இருக்கும், விலங்குகள் இறந்து போய் வாக்கர மாறாது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிக் மிஷோன் மேக்கி மூணு பேரும் டிஎன்ஆ சொல்றது கேட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க போட்டிருக்க யூனிஃபார்ம்னு ஒரு பவர் இருக்கு, அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. மக்களை கண்டிக்கிறதும் பாதுகாக்கிற உங்க வேலைதான். நீங்க செவ்வறு பக்கத்துல இருக்கலாம், பசங்களை பாத்துக்கலாம், இந்த இடத்துக்குள்ள நீங்க எங்க வேணா சுத்தி வரலாம் அப்படி சொல்றாங்க. மக்கள் ஒத்துக்கணுமே சொல்லி மிஷன் கேக்குறாங்க. கண்டிப்பா ஒத்துப்பாங்க, நான் உடனே சொல்லிட்டேன் அப்படி சொல்றாங்க. நீங்க போட்டு இந்த யூனிஃபார்ம் தான் நானே அபிஷியலா மாத்த போறேன். கண்டிப்பா அலெக்சாண்ட்ரியா ஒரு நாள் ஒரு பெரிய கவர்மெண்டா மாறும், எனக்கு அது நம்பிக்கை இருக்கு. இது கீழே நிறைய சின்ன சின்ன கமிட்டிஸ் வரும், ஏன் பெரிய கமிட்டிஸ் கூட இல்ல ஜாயின் பண்ணி வேலை பார்க்கலாம். அப்படி வேலை பார்க்கும் போது என்ன மாதிரி ஒரு ஆளு தேவையில்ல, அதனாலதான் நான் மேகிய ஏன் கூட வச்சிருக்கேன் அப்படி சொல்றாங்க. எதுக்கு மேகிங் கேளுங்க, நம்ம பெத்து வந்து ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க டெரல்ட்ட, எங்க அக்கா எப்பயுமே என்னை வேலை வாங்கிட்டே இருப்பா அப்படி சொல்லியிருப்பாங்க. இப்படி மத்தவங்களை வேலை வாங்குறது அப்படிங்கறதே ஒரு திறமை வேணும், ஒரு வேலையை கொடுத்தா செய்யணும் அப்படிங்கிற அதிகாரம் கொடுக்கற தைரியம் சில பேருக்கு தான் இருக்கும். அதை நம்ம மேகிட்ட அவங்க பாக்குறாங்க, அதனால கூட வச்சிருக்காங்க. இந்த கமிட்டியில சொன்ன பிளான் எல்லாம் கேவலமா இருக்கும் சொல்லி கேக்குறாங்க. மூணு பேர் இல்லன்னு சொல்றாங்க. சரி வெளியில போய் செக்யூரிட்டி எப்படி இருக்கு சொல்லி பாப்போம் அப்படி சொல்றாங்க. இவங்க நாலு பேர் இப்போ செவர் பக்கம் போயிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கு சொல்றாரு, இந்த மாதிரி இந்த செவர்ல நிக்கிற மாதிரி இடம் வேணும், அது மட்டும் இல்லாம டக்கு நம்ம ஒளிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி நம்ம கெட்ட போற இடத்துல கண்டிப்பா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து 24 மணி நேரம் மாறி மாறி ஷிஃப்ட் வேஸா வந்து வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். அப்படின்னா வெளியே அங்க வந்தாங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், நம்மளும் தாக்க தயாரா இருக்கலாம் அப்படி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம டேனாக்கு ஒண்ணுமே புரியல, யார் வந்து அட்டாக் பண்ண போற நம்மள அப்படி இப்படி கேட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க இது வரைக்கும் வெளியிலே போனது இல்ல, ஒரு நாள் கூட வெளியில வாக்கர்ஸ் இருக்கும் தெரியுமே தவிர வெளியில மக்கள் எந்த அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது டேனாக்கு தெரியாது. நீங்க சொல்றத பார்த்தா நாளைக்கு மக்களோட கையில கண்ணை கொடுங்க அப்படின்னு சொல்ல போறீங்கன்னா சொல்லி கேக்குறாங்க. கால் கண்டிப்பா வரும் அப்படி சொல்றாரு நம்ம ரிக்கு. அவங்க இன்னுமே டென்ஷன் ஆறாங்க, நான் அதை கண்டிப்பா அலோ பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ரிக்கு மிஷன் மேகி எல்லாம் புரியவிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ பார்த்தா சாஷா கரெக்டா வராங்க. இந்த மாதிரி எனக்கு இவங்க வேலை தாரேன்னு சொன்னீங்க, இப்ப நானும் ஒரு வேலை சொல்றேன். அங்க இருக்க
கிளாட் அவருக்கு என்ன காடா போடுங்க, நான் எப்பவுமே அங்க இருக்கேன் அப்படி சொல்றாங்க. ஆனா நம்ம டயனா கேட்க மாட்டேங்காங்க, அங்க என் பையன் ஸ்பென்சர் இருக்கான், அவன் தான் எப்பவுமே கிளாக் டவர் இருப்பான், வேற யாரும் போவானா அப்படி சொல்றாங்க. ஸ்பென்சர் யாருன்னா நம்ம டேனோட இன்னொரு பையன். இவங்களுக்கு ரெண்டு பையன், ஒருத்தன் பேர் தான் ஏடன், இன்னொருத்தன் பேர் ஸ்பென்சர். இதெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லணும், இன்னைக்கு நைட் என் வீட்டுல பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா எல்லாம் வந்தாங்க, குறிப்பா சாசா நீ கண்டிப்பா வரணும் அப்படி சொல்லிட்டு போறாங்க. நீங்க பார்த்து நம்ம கேர்ல போய் கண்ண ஆட்டே போற வேலையை பார்க்காம அங்க இருக்கிற பொண்ணுங்களோட பேசிட்டு இருக்காங்க, எப்படி சமைக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ரீக் வந்ததும் டக்குனு இருக்கிட்ட வராங்க. இந்த மாதிரி பார்ட்டியை பத்தி கேள்விப்பட்டியா சொல்லி கேட்கும்போது ஆமா நம்ம போவோம் நைட் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே வேலையை கொடுத்தாங்க, ஆனா டெருக்கு மட்டும் வேலையை கொடுக்கல அப்படி சொல்லிட்டு நம்ம ரீக் வந்து வருத்தப்படுறாரு. இப்போ நம்ம கேர்ல வந்து குக்கீஸ் பண்றதுக்காக நம்ம ஒலிவியாட்ட வந்திருக்காங்க, அது தேவையான பொருள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. அவ பார்த்தா தூமின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. அவரோட வேலை என்ன, வெளியில போய் இந்த கனமான பொருள் இரும்பு இந்த மாதிரி விஷயம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்த வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி வேலை இருக்கு, நாங்க பார்ட்டிக்கு வரக்கு முன்னாடி கண்டிப்பா வேலையை முடிச்சா வரணும்னு சொல்லிட்டாங்க, ஆனா கனல் எடுத்துட்டு போறேன் சொல்லிட்டு கனல் எடுத்துட்டு போறாங்க. அந்த கேப்ல நம்ம கேர்ல் வந்து சாக்லேட் வேணும் சொல்லி கேக்குறாங்க. ஃப்ரீசர்ல இருக்கு எடுத்துக்கங்க சொல்லும் போது நம்ம கேர்ல எடுத்துக்கிறாங்க. அப்படி நம்ம தூம்பிட்டு இருந்து பேச வராங்க லைட்டா, ஏன்னா அந்த இடத்துல விண்டோ இருக்கு. நம்ம ஒளியாவும் என்னென்ன கன் எடுக்கிறாங்க சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஒரு புல்லட் கூட விடாம நோட் பண்ணிக்கிறாங்க. கன்ன பார்த்தா பயமா இருக்கா சொல்லி தூம்பின்னு கேக்குறாரு. நம்ம கேரள்ட கேரள் சொல்றாங்க, இல்ல நான் ஸ்னைப்பர் யூசர் அப்படி சொல்றாங்க. ஓ அப்படியா, பரவாயில்லையே, உங்களுக்கு பிரச்சனை தான் சொல்லுங்க, நான் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கேன், நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஓகே அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பினதும் நம்ம கேரள் அங்க வராங்க. பார்த்தா அந்த விண்டோட லாக் அன்லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ ஒலிவியா இல்லாத நடவம் பார்த்து இவங்க உள்ள நுழையணும், அவ்வளவுதான் வேலை. இப்ப நம்ம இருக்க ஜூடத்து காரலையும் கூட்டிட்டு கேரள் கூட வராரு. கேரள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்ப டேனா வந்து எல்லாம் வெல்கம் பண்றாங்க. ஜூடத்துட்டு போய் இந்த மாதிரி நீ பெரிய போனா நம்பர் கண்டிப்பா எனக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க. நம்ம டேனா வந்து ரேக வந்து ஹஸ்பண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் சொல்ல, தம்பி நான் இந்த வீடியோ பார்த்தேன், நீங்க உங்க குரூப்புக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க, உங்களால பெருமையா இருக்கு, இந்த செவரெல்லாம் நீங்களா கட்டிங்க கேக்கும்போது ஆமா நான் மட்டும் நான் மட்டும் இல்ல இங்க இருக்க எல்லாரும் தான், இந்த உடஞ்சு போன இந்த உலகத்துல இது ஒரு பெரிய சாதனை, ரொம்ப ரொம்ப நல்லவர் போல நம்ம ரெகு நல்லா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படி நைட் ஆயிருச்சு, பார்ட்டின்னு போயிட்டே தான் இருக்குது. நம்ம நோவா தனியா நின்று இருக்கான். அப்ப நம்ம மேகிங்ல இருந்து வந்து ஏன்னா தனியா இருக்க, நம்மளும் ஒரே ஃபேமிலி தான் அப்படி சொல்லிட்டு கூட கூட்டு போறாங்க. இதெல்லாம் நம்ம டெர்ல வெளியிலிருந்து பாத்துட்டு இருக்காரு. சரி எங்க என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு அவரு கொடுத்த வீட்டுக்கு. அங்க பார்த்தா ஆரன் கூப்பிடுறான் சாப்பிடுறதுக்கு, ஏன்னா ஆளுக்கு தான் கால் அடிபட்டு இருக்குல்ல அந்த எரிக்கு, அதனால இவன் போகாம இருக்கான் பார்ட்டிக்கு. நான் சமைச்சிருக்கேன் வாங்க சாப்பிடும் அப்படி கூப்பிடுறாரு. நம்ம டெர்ல உள்ள போக மாட்டேங்காரு, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் கே நம்மளதான் பண்ணிடுவாங்க சில பயம் இருக்கு. இருந்தாலும் கூப்பிடுறாங்கன்னு போறாரு. அங்க போய் பார்த்தா வழக்கமால வெட்டி வீசுறாரு. இது நம்ம ஆரனும் எரிக்கும் பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா நம்ம டெல் ஏன்னா கண்டுக்க மாட்டார்ல, அந்த மாதிரி கண்டுக்கல, ஆரோட சாப்பிட்டு இருக்காரு. இப்ப சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம எரிக்கு டாபிக் எடுக்கிறான். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப நாள் சொல்லணுங்க அப்படி சொல்லிட்டு இருக்கான். என்னடா அப்படி சொல்லி கேக்குறாரு, ஆனா எரிக் சொல்ல மாட்டேங்கிறான். அடுத்து ஆரோன் ஆரம்பிக்கிறான், அவனும் சொல்ல மாட்டேங்கிறான். நம்ம டெல்லுக்கு அல்ல இல்ல வேற ஏதாவது கேட்டுருவாங்களே சொல்லிட்டு இவங்க நீ சொல்லி நீ சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. நம்ம டெல்லு மூஞ்ச பாக்கணுமே டக்குனு நம்ம ஆரோன் சொல்றான், அந்த மாதிரி என் கூட வாங்க அப்படி சொல்றான். போஸ்டர் ஏதோ பண்ண போறாங்க நம்மள அப்படி சொல்லிட்டு நம்ம டெல்லு பாத்துட்டு இருக்காரு. போய் உருமை கட்டுறான், பார்த்தா ஃபுல்லா வண்டியோட ஸ்பேர் பாட்டு இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இருக்கு. ஏன்டா இதை சொல்லுறது எவ்வளவு நேரமாடா அப்படி சொல்லி கேக்குறாரு. இல்ல நாங்க வேற ஒண்ணு சொல்லணும், ஆனா எப்படி சொல்லணும் தெரியல சொல்றாரு. பரவாயில்ல சொல்லு சொல்றாரு. இந்த மாதிரி டயனா உங்களுக்கு வேலை தர காரணம் நான் தான் அப்படி சொல்றாரு. எனக்கு புரியல அப்படி சொல்றாரு. இல்ல என்னால எரிக்கோட லைஃபை ரிஸ்க்ல வைக்க முடியாது, ஆனா நீங்க எப்பவுமே என் கூட வெளியில வாங்க, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப சொன்னீங்கல்ல நல்ல மக்களுக்கும் கெட்ட மக்களுக்கும் வித்து சொல்ல முடியாதுன்னு, ஆனா நீங்க சொல்றீங்க எனக்கு கண்டிப்பா தேவைப்படும், எரிக் அவனுக்கு நாச்சும் ஒத்துக்கங்க அப்படின்னு கேக்குறான். நம்ம டெர்ல ஓகே சொல்றாரு. அங்க ஒரு பைக் இருக்கு. இப்ப நான் பார்ட்டியை காட்டுறாங்க. நம்ம ஜெஸி வந்து அவங்க ஃபேமிலியில வந்துட்டாங்க. அந்த சாம், அந்த ரான், அப்புறம் ஹஸ்பண்ட் பீட்டு, அவர் தான் இங்க டாக்டரா இருக்காரு. அப்புறம் இவங்க நாலு பேர் வராங்க. நம்ம ரிக் பாக்குறாரு. நம்ம ஜெஸி வந்து ரிக் என்ட்ரோ கொடுக்குறாங்க. ரிக்ட வந்து இவர் தான் பீட் எங்க ஹஸ்பண்ட் சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. பீட் ரொம்ப நல்லவனா பேசுறான். அன்னை நைட் பேசுன மாதிரி கடுகடுன்னு பேசாம ரொம்ப சாஃப்டாவே இருக்காரு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா அப்படியே கிளினிக் வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம பசங்க எல்லாம் கூட்டுவாங்க, கம்ப்ளீட்டா ஒரு செக் பண்ணிடுவோம் அப்படி சொல்றாரு. நம்ம ரிகோட கையில கிளாஸ் மட்டும் தான் இருக்கு, சரக்கு இல்ல. சரி இங்க சரக்கு எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவரும் கிளாஸ் வாங்கிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஆபரகம் ரோசிடா உள்ள வராங்க. நம்ம ரோசிடா சொல்றாங்க, இந்த மாதிரி சரக்கு இருக்கு அப்படி சொல்றாங்க. சரி நான் வந்த வேலையை பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஆபரகம் குடிக்க போறாரு. நம்ம ஜெஸ் ரிகோ பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அவங்க சின்ன பையன் சாம் வரான். இவ்வளவு நம்ம இடத்துக்கு கான்ஸ்டபிள் அப்படி சொல்லும் போது இவர் நம்ம சிம்பிளே இல்ல அப்படி சொல்றான். அவன் என்ன சிம்பிள் சொல்லி கேக்குறாரு. டக்குன்னு ஒரு ஸ்டாம்ப் அடிச்சு விடுறாங்க கையில. அதுல ஏன் சொல்லி சிம்பிள் இருக்கு, ஜெஸியோட கையில ஏன் சிம்பிள் இருக்கு, நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பையன் போன பிறகு நம்ம ஜெஸி வந்து லைட்டா கொஞ்சம் ஃபீலிங்க பேசுறாங்க. இந்த மாதிரி பழைய மாதிரி மாறின நல்லா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம இருக்கும் புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ மன குழப்பத்துல இருக்காங்க சொல்லி. இப்ப நம்ம ஒளிய வந்ததும் நம்ம கேர்ல வந்து நான் மறைய போறேன் அப்படி சொல்றாங்க. சீக்கிரம் போ அப்படி சொல்றாரு. அதாவது ஸ்டோரேஜ் ரூம் போய் கண்ணை ஆட்டையை போட போறாங்க நம்ம கேர்ல. இப்ப சாம்ங்கிற பையன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்ற அந்த மாதிரி குக்கீஸ் தந்து போச்சு சொல்றான். நம்ம ரிக் சொல்றாரு, கவலைப்படாத எங்கிட்ட ஒரு குக்கி மேக்கரே இருக்காங்க, அவங்களோட சொல்லி ஹெல்ப் பண்றேன், அவங்க பேர் கேரல் அப்படி சொல்றாங்க. இப்ப நம்ம சாஷா வராங்க. கதவு திறக்க யாருன்னா அந்த ஸ்பென்சர், நம்ம டேனாவோட பையன். இவங்க ரெண்டு இன்டர்வியூ ஆயிருக்காங்க. நம்ம சாஷா டல்லா தான் இருக்காங்க. இப்ப நம்ம டேனா பார்த்ததும் உள்ள கூட்டு வராங்க. இப்ப சாஷா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் சிரிச்சு ஜாலியா இருக்கிறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி பாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாஷாக்கு அப்படியே வாய்ஸ் எல்லாம் எக்கோ வாய்ஸ் கேட்டுட்டு இருக்கு, பிளர் ஆகுது. நம்ம சாஷா பயங்கரம் கத்திடுறாங்க. டக்கா நாங்க வெளியில போயிடுறாங்க. இந்த பக்கம் கேரள பார்த்தா ஜனல் வழியா எகிரி கூச்சு வந்துட்டாங்க. உங்களால முடிஞ்ச அளவு எவ்வளவு ஹேண்ட் கன்ல எடுக்க முடியுமோ அவ்வளவு ஹேண்ட் கன் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு அஞ்சாறு தூக்குனா கூட தெரியாது. அப்ப பார்த்தா என்ன பண்றேன்னு சொல்லி வாய்ஸ், யாருன்னு பார்த்தா அந்த சாம்ங்கிற குட்டி பையன். இங்க என்ன பண்ற சொல்லி கேக்குறாங்க. இந்த மாதிரி கான்ஸ்டபிள் ரிக் தான் சொன்னாரு நீங்க குக்கீஸ் பண்ணுவீங்கன்னு, எனக்கு பண்ணித்தாங்க, நான் சாப்பிட போனேன் காலையா போயிட்டு சொல்லிட்டாங்க அப்படி
சொல்றான். சரி நீங்க இந்த போ நான் பண்ணித்தரேன் அப்படி சொல்றாங்க. நம்ம சாம் கேக்குற அந்த மாதிரி எது கன்னெல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். யார்ட்டி சொல்லாதரா அப்படி சொல்றாங்க. இல்ல நான் டெய்லி என்ன நடக்குது அப்படிங்கறத அம்மாட்ட சொல்லுவேன் அப்படி சொல்றான். இதை மட்டும் சொல்லாதரா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல நான் சொல்லுவேன் அதான் என் பழக்கம் அப்படி சொல்றான். ஓ அப்படியா, நீ சொல்லுவியா? நீ சொன்ன என்ன பண்ணுவாங்க? திரும்ப என்ன கண்ண வாங்கி வைப்பாங்க, வெளியில் அனுப்ப மாட்டாங்க. ஆனா சொன்ன மறுநாள் என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க இருக்க மாட்டேன், இந்த கேட்டோட வெளியில இருப்ப, நடு காட்டுல இருப்ப. நீக்காச்சிங்க வெளியில போயிருக்கியா? நீ போயிருக்க மாட்டேன். வெளியில என்ன இருக்கு தெரியுமா? மனுஷங்களை மிருகமா மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அதனால சத்தமே போடாம நடக்குங்க. எப்போ எந்த பக்கம் இருந்து வரும்னே தெரியாது. அது கையில மாட்டா என்ன பண்ண தெரியுமா உனக்கு? நீ உயிரோடு இருக்கும் போது சாப்பிட ஆரம்பிக்கும், ஓ தொண்டையை கடிக்கும், அப்படியே ரத்தத்தை உரியும், அப்படியே உன் தோலை கிளிக்கும், உள்ள இருக்க எல்லாத்தையும் வெளியில எடுக்கும், சாப்பிடும். இதெல்லாம் நீ உயிரோட இருக்கும்போது நடக்கும். இதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா தாராளமா யாட்டவனா போய் சொல்லு அப்படின்னு ஒரு சின்ன பையனை போட்டு பயங்கரம் மிரட்டி விட்டுறாங்க நம்ம கேர்ல. அவன் பையன் மூஞ்ச பாக்கணுமே மிரண்டாவே. இந்த பக்கம் கட்டுறாங்க, பார்த்தா நம்ம ஜூடத்தை ஜெஸி தான் வச்சிருக்காங்க. ஜெஸி ஜூடத்தை கொடுக்க வராங்க நம்ம ரிக்ட. வழக்கம் போல ரெண்டும் நல்லா பேசுறாங்க. பாப்பா வாங்கிக்கங்க டைம் ஆயிரு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த கேப்ல நம்ம ரிக்கு அங்க ஒரு கிச போட்டுறாரு. நம்ம ரிக் வந்து ஜெஸி மேல அஃபர்ல இருக்காரு. நம்ம ஜெஸிக்கு அதே மாதிரிதான். ஆனா இவங்க ரெண்டு நடுவுல ஹஸ்பண்ட் சொல்லி ஒரு உயிர் இருக்கு. ஒருவேளை நம்ம ஷெயினோட ஆவி நம்ம ரிக்கோட பூந்துருச்சோ, நம்ம சாஷா வெளியில போக போறாங்க. அப்ப நம்ம சாஷாட்ட ஒரு டப்பா நிறைய புல்லட் கொடுத்து விடுறாங்க. பாத்து பத்திரம் போயிட்டு வா சொல்லிட்டு நம்ம சாஷா வாங்கிட்டு வெளியில போறாங்க. என்னன்னா வெளியில போய் வாக்கர்லாம் கொண்டு அவங்க வெறிய தீக்குறாங்க. ஆனா இங்க இருந்தே வாக்கர் கொள்ளலாம், அதை நம்ம டியானா ஒத்துக்க மாட்டேங்க. இப்ப இந்த மர வீட்டை காட்டுறாங்க. நம்ம கேர்ல வந்து அவங்க இருந்த கண்ணெல்லாம் இவங்க ரெண்டு பிரிச்சு கொடுக்குறாங்க. நம்ம டேர்ல வாங்க மாட்டேங்காரு, இது தேவைப்படாது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா கேர்லும் இருக்கும் கேட்க மாட்டேங்காங்க. இந்த மாதிரி இப்போதைக்கு என்ன பிரச்சனை இல்ல, ஆனா அடுத்து எந்த பிரச்சனை வரும் தெரியாது, வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப நம்ம ரிக்கு ஒரு கண்ணை வாங்கிட்டு அங்க கிளம்புறாரு. முதல்ல இந்த பக்கம் மிஷோனை பார்த்தா அந்த கட்டண ஸ்குவாட் எடுத்து ஸ்டாண்டில் வைக்கிறாங்க. இவங்களோட ஸ்குவாடுக்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க நிரந்தரமா. ஏன்னா இந்த இடத்த நம்ம மிஷோன் ரொம்ப நம்புறாங்க. அதனால இந்த பக்கம் வந்து ரிக் எல்லாம் வந்துட்டாங்க வெளியில இருந்து. ஆளுக்கு ஒரு பாத்தியா பிரியறாங்க. இவர் நம்ம ரிக் பாக்குறாரு. பார்த்தா நம்ம பீட்டும் ஜெஸியும் போயிட்டு இருக்காங்க. நம்ம ஜெஸி வந்து கையில அவங்க பையன் போத்து ஸ்டாம்ப காட்டுறாங்க. அந்த ஏன் சொல்லி நம்ம ரிக்கும் காட்டுறாரு. அவங்க அந்த பக்கம் போன பிறகு நம்ம ரிக்கு கன் எடுக்க ட்ரை பண்றாரு. அந்த புருஷனை போடத்தில திரும்ப உள்ள வச்சுறாரு. இங்க நிஜமா என்ன நடக்குது அப்படின்னு நமக்கே தோணும். அப்படி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ அடுத்த எபிசோடு சீசன் 5 எபிசோட் 14. இப்போ நம்ம ஃபாதர் கேப்பை காட்டுறாங்க. இவருக்கு அவரோட பழைய வேலை தான். இங்க இருக்க சர்ச்சோட ஃபாதரா இருக்காரு. இப்படி உள்ள வராரு, வந்து பைபிளை வரடி பார்த்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா சைட்ல ஃபாதர் நீங்க வந்தனால நாங்க புனிதம் ஆயிட்டோம், நாங்க சேஃபா ஃபீல் பண்றோம் அப்படி சொல்லி ரோஸ் மேரி சொல்லுவாங்க. எழுதி வச்சு ஸ்ட்ராபெரி பழம்லாம் வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம ஃபாதரை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு பேச்சா கிளிக்க ஆரம்பிக்கிறாரு. என்ன நம்ம ஃபாதர் வர கான்ட்ரவர்சியா கிரியேட் பண்றாரு? இதெல்லாம் சேனல் அட்மின்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா கொஞ்சம் பாஸ் செஞ்சு விடுங்க. கடைசி பார்த்து பைபிளே கிழிச்சு வீசிடுறாரு. இவர் இந்த மாதிரி கறி சாப்பிட்டாரு, ஒரு வாகர் கொல்ல வர போயிட்டாரு, இத்தனை பண்ணி நான் ஃபாதரா இருந்து என்ன பண்ண போறேன் சொல்லி அவருக்குள்ள கோவம் இருக்கு. ஆனா அந்த மக்களை புரிஞ்சுக்கிறாம இவருக்கு என்ன வேலை பார்த்தாரோ அதுக்குள்ளேயும் மறுபடி திணிக்க பாக்குறாங்க நம்ம கேப. நம்ம டியானாவோட ஹஸ்பண்ட் நோவா கிட்ட போய் உட்காராரு. நோவாவும் பேசிட்டு இருக்கான். நீங்க தான் செவர் கட்டினீங்களா சொல்லி கேக்குறான். ஆமா அப்படி சொல்றாரு. எனக்கு சொல்லி தரீங்களா, நான் கத்துக்கிறேன் அப்படி சொல்றாங்க. அவர் வச்சு டைரி எடுக்கிறாரு. அதுல த நியூ பிகினிங் அப்படி சொல்லி எழுதி நோவா கிட்ட கொடுக்குறாரு. இனிமே நீ என் கூட ஏறு, நான் சொல்ற விஷயங்களை நோட் பண்ணி வை, கண்டிப்பா அது உனக்கும் தேவைப்படும், உனக்கு அடுத்து வர தலைமுறைக்கு தேவைப்படும் அப்படி சொல்றாரு. நம்ம நோவா வாங்கி வச்சுக்கிறான். இப்ப நம்ம ஆபரகம் கட்டுறாங்க. அவர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. சைட்ல பார்த்தா நம்ம ரொசிடா தூங்கிட்டு இருக்காங்க. ஆபரகம் எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு பயங்கரமா. ஏடன் நிக்கோலஸும் மறுபடியும் கிளென் டெரா மூணு வரை வெளியில கூட்டு போறாங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம யூஜின் கையில ஒரு டிவைஸ் வச்சிருக்காரு. இதை மட்டும் வேலை செய்ய வச்சிட்டோம் அப்படின்னா கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்காது அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அதனால அந்த டிவைஸ் எடுக்கா ஒரு குடோனுக்கு போக போறாங்க. நம்ம நோவா டெராட்ட வந்து என்ன நேத்து போற ஒரு பொண்ணு கடலை போட்டு இருந்த செட் ஆச்சதுல கேக்குறாரு. உன கொல்ல போறேன் பாரு அப்படி சொல்லிட்டு டெரா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஏடன் வந்து உங்க அம்மா பாட்ட போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்கான். அவங்களும் பாத பாதம் போயிட்டு வரட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவன் போய் வண்டியில இருந்தப்ப நம்ம கிளண்ட மறுபடியும் நம்ம டைனா வந்து டைன் சொல்றாங்க. நம்ம கிளண்டு பரவாயில்ல சொல்லிட்டு போறாரு. ஏன்னா அவங்க பயன் அடக்க முடியாம இருந்தாங்க. நம்ம கிளண்ட அடக்கிட்டாரு. நம்ம கிளண்டு சொல்றத ஏடன் கேக்குறான். அங்க பார்த்தா ஃபாதர் நிக்கிறாரு. இவங்க கை காட்டுறாங்க. பார்த்தா இவங்களை பார்த்தா நம்ம ஃபாதர் உள்ள போயிடறாரு. இப்ப நம்ம ரிக்க காட்டுறாங்க. ரிக் வந்து ஜெஸியை பார்க்க வந்திருக்காரு. ஜெஸியில பயங்கரமா கடலை போட்டு இருக்காரு. நம்ம ஜெஸியும் கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. எப்போ ரீல் அந்த போச்சுரா அப்படி இருக்கும். சரி நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிக் அங்கிருந்து கிளம்புறாரு. இவங்க வருத்தப்படுறாங்க, இது எங்க போய் முடிய போதும் தெரியலன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிளண்டு பசங்க எல்லாம் வந்துட்டாங்க. அந்த குடோனுக்கு வந்த குடோனுக்கு வெளியில வாக்கர் இருக்கா அதெல்லாம் செக் பண்றாங்க. ஒரு பக்கம் டெராவும் யூஜின் இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த ஏடனும் நிக்கோலஸும் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நோவாவும் நோவா கிளண்டும் ஒன்னா இருக்காங்க. நம்ம நோவா ஏடன் போட்டு ஓட்டுறான். நம்ம கிளண்டு சிரிச்சுட்டே வராது பாவண்டாவே அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அங்க பார்த்தா நிறைய வாக்கர் இருக்கு. இவங்க முடிஞ்ச அளவுக்கு கன்னெல்லாம் யூஸ் பண்ணாம அமைதியா இவங்க எதுக்கு வந்தாங்க அந்த வேலையை பார்த்துட்டு இங்க இருந்து நீட்டா கிளம்பணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களும் உள்ள போகும்போது நம்ம கிளண்டு வழக்கமெல்லாம் கதவு தட்டுவாங்களா நம்ம தட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏடன் சொல்ற அது பெரிய இடம், வாக்கர் கண்டிப்பா கேட்காது, நம்ம உள்ள மெதுவா என்றாகலாம் அப்படி சொல்றான். சரினு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்படியே ஒவ்வொரு பெட்டியா பார்த்துட்டே போறாங்க. இவ்வளவு பெரிய எலக்ட்ரிக்கல் குடோன்ல அந்த ஒரு சின்ன டிவைஸ் தேட போறாங்க. அவங்க அங்க பார்த்தா ஒரு வேலிக்கு அந்த பக்கம் பார்த்து நிறைய வாக்கர் இருக்கு. அதுக்கெல்லாம் இவங்களை பார்த்துட்டு நம்ம கிளண்டு சொல்றாரு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எடுத்துட்டு போகணும் அப்படி சொல்றாரு. வேமா தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. நம்ம யூஜன் பாக்ஸ் கண்டுபிடிச்சாரு, அந்த டிவைஸ் எடுத்துட்டாங்க. வேலை முடிஞ்சிருச்சு அப்படி சொல்றாங்க டெரா. அப்ப பார்த்தா ஏடன் பக்கத்துல ஒரு வாக்கர் வருது. அது பார்த்தா மிலிட்டரி போல சைல நேடு அது இதுன்னு இருக்கு. தலையில சொல்றான் பார்த்தா ஹெல்மெட் போட்டுறதுனால புல்லட் மிஸ் ஆயிட்டே இருக்கு. அதனால நம்ம கால சொல்றான். நம்ம கிளண்டு பாக்குறாரு. பார்த்தா நேடெல்லாம் இருக்கு. இவங்க வேணும்னு நெஞ்சில போட்டு சுட்டு இருக்கான். நம்ம கிளண்டு வேணாம் சொல்றாரு. அதுக்குள்ள அவன் நேர்லயே சுட்டான். எந்த பாக்குறாங்க பார்த்தா யூஜனும் டெரா மட்டும் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. நம்ம டெரா செம்மடி பட்டுருச்சு. இந்த பக்கம் தான் கிளண்டும் நோவாவும் இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் ஆகல. நிக்கோலஸும் சேஃப். ஆனா ஏடன் பார்த்தா அவன் தான் கிட்ட இருந்ததுனால அந்த வெடிச்ச வேகத்துல அவன் கம்பியில போய் சொருகிட்டான். அதுவும் வயிற்றுல
ஒண்ணு ஷோல்டர் ஒண்ணுன்னு. ஆனா அசைவே இல்ல செத்து போயிட்டேன்னு சொல்லி நிக்கோலா சொல்லும் போது இவனை கிளென் பாக்குறாரு. பார்த்தா நிறைய வாக்கர் வருதாங்க. யூஜின் பக்கம் ஒரு வாக்கர் வருது. நம்ம கிளென் சுட சொல்றாரு. நம்ம யூஜின் கையெல்லாம் நடுங்குது. அப்புறம் நம்ம கிளென் வந்து காப்பாத்துறாரு. டெராவையும் கூட்டு போறாங்க. டெரா தலையில நிறைய ரத்தம் போயிட்டு இருக்கு. இப்ப இவங்க எல்லாரும் ஒரு ரூம்குள்ள வராங்க. நம்ம டெரா படுக்க வைக்கிறாங்க. பார்த்தா டெராக்கு நிறைய ரத்தம் போகுது. நிக்கோலா சொல்றான் நம்ம சீக்கிரம் போனா மட்டும்தான் இவ்வளவு காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா யாரும் இருமுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஏடுன்னு. இன்னும் உயிரோட இருக்கா நம்ம நிக்கோலாஸ் வைறாங்க. நம்ம கிளெனுக்கு என்ன பண்ணே தெரியல. நம்ம யூஜின் சொல்றான் அந்த மாதிரி நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புங்க போய் அவனை காப்பாத்தி கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நிக்கோலஸ் நோவாயும் கூட்டு கிளம்புறாரு. அங்க பார்த்தா ஏடன் பயங்கரமா கதறான் என்ன விட்டுட்டு போயிடாதீங்க சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா வாக்கர் வந்துட்டு இருக்கு. நோவா சமாளிச்சிட்டு இருக்கான். நம்ம கிளென்னும் நிக்கோலஸும் அவன் தூக்க பாக்குறாங்க. பார்த்தா பயங்கரமா கத்துறான். கிளென் அமைந்து போகணும் அப்படின்னு நோவா கத்துறான். ஏன்னா வாக்கர் வந்துட்டே இருக்குது. அந்த டைம் பார்த்தா நிக்கோலஸ் என்ன மனுஷர் அப்படி சொல்லிட்டு நிக்கோலஸ் ஓட ஆரம்பிச்சுறாங்க. அந்த இவன பழகணும் அவனே விட்டுட்டு போயிடறான். ஆனா நம்ம கிளென் விட மாட்டேங்காரு. அவனும் கிளெண்ட பயங்கரமா கெஞ்சுறான். ஆனா அங்க வாக்கர் வந்து நம்ம நோவா கிளென் எடுத்துட்டு போயிடறாரு. இந்த பக்கம் யூஜினை காட்டுறாங்க. பார்த்தா அவருக்கு அல்ல இல்ல இவர வழியே இல்ல இவருதான் டெரா வெளியே கூட்டு வரணும். ஆனா டெரா தோல்ல போட்டு கண்ணை வச்சு அங்க வாக்கர் சுட ஆரம்பிக்கிறாரு. தலையில சுட மாட்டேங்காரு. கை கால மட்டும் சுட்டு போயிட்டே இருக்காரு அவரோட. இப்ப நம்ம கிளென் நோவா நிக்கோலாஸ் விரட்டுறாங்க. நிக்கோலாஸ் வழி தெரியும். எல்லா பக்கம் வாக்கர் வருது. நம்ம கிளென் நோவா சமாளிக்கிறாங்க. நிக்கோலாஸ் சுட ஆரம்பிக்கிறான். நிக்கோலாஸ் வெளியில போய் ட்ரை பண்றான். பார்த்தா எயிட் அப்படி வாக்கர் வருது. இந்த பக்கம் நோவா கிளெனும் இந்த பக்கம் வாக்கர் விரட்டுது. இவங்க மூணு பேரும் அந்த ஸ்பின்னிங் டோர்ல மாட்டிக்கிட்டாங்க. நிக்கோலாஸ் மட்டும் இருக்கான். இன்னொரு பக்கம் கிளென் நோவா இருக்காங்க. ரெண்டு பக்கம் வாக்கர் இருக்கும் வசம் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க பேலன்ஸை பிடிக்கணும் இல்லைன்னா யாராவது ஒரு பக்கம் இருக்கவங்க இறந்து போயிருவாங்க. அப்போ பார்த்தா வெளியில இருந்து யூஜின் வண்டியில பாட்டை போட்டு விட்டு ஹாரன் அடிச்சு வாக்கர் எல்லாம் கூப்பிட்டு இருக்காரு. நம்ம கிளென் சந்தோஷப்படுறாரு. இந்த கன்னடி பக்கம் அந்த கொஞ்சம் வாக்கர் போயிடுச்சு. அதாவது நிக்கோலஸ் பக்கம் நின்று வாக்கரலாம். இப்ப நம்ம நிக்கோலஸ் கதவை திறக்க பாக்குறான். பார்த்தா நம்ம கிளென் நோவா வெளியில போறாங்க. வாக்கர் கிட்ட போகாத போகாத அப்படி சொல்றாங்க. அவனு நிக்கிறான். அப்படி என்ன பண்ண சொல்லி கேக்குறான். இரு நான் கன்னடி உடைக்கிறேன் நாங்க மூலம் இந்த பக்கம் வெளியில வந்துட்டோம் அப்படின்னா ஈஸியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி உடனே சொல்றான். நம்ம கிளென் உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் அடிக்க அடிக்க நிக்கோலஸ் கொஞ்சமா வாக்கர் கிட்ட போயிட்டே இருக்கான். இப்ப நம்ம நோவா லைட்டா ஃப்ரீ விட்டதும் அவன் என்ன பண்றான்னா காலை வச்சு அடைச்சிடறான். அப்படியே தள்ளி வெளியில போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா நோவா இந்த பக்கம் வந்துடுறான். நம்ம கிளென்னுக்கு அடுத்த டோர் லாக் ஆயிருது கரெக்டா. ஆனா கிளென் உள்ள மாட்டிக்கிறாரு. நோவா பார்த்தா வாக்கர் கிட்ட மாட்டிக்கிட்டான். அவ்வளவு சீனை பார்க்க பயங்கர கொடூரமா இருக்கும். நோவா நம்ம கிளென் முன்னாடி சாகுறான். ஏன்னா நோவா காப்பாத்துறதுக்கு ரெண்டு உயிர் போயிருக்கு. ஆனா நோவா இறந்து போயிட்டான். போ நம்ம பெத்த தான் காப்பாற்ற முடியல. இவன் நினைச்சு காப்பாத்த நினைச்சிருப்பாரு. ஆனா அதுவும் நடக்கல. நம்ம கிளென் பயங்கரமா அழுகிறாரு. இப்ப வண்டிக்கு பார்த்தா நிக்கோலஸ் ஓடி வரான். யூஜின் அவங்களுக்கு சொல்லி கேக்குறான். அவங்க திரும்ப வரமாட்டாங்க நீ வண்டி எடு இவ்வளவு காப்பாத்துவோ அப்படின்னு சொல்றான். ஆனா யூஜின் கண் எடுக்கிறாரு. அவன் யூஜின் அடிச்சு போட்டான். அப்ப நம்ம கிளென் வந்து நிக்கோலஸ் போட்டு செம்மன் அடிக்கிறாரு. இப்போ டெராவை காப்பாத்தி ஆகணும். அதனால அலெக்சாண்டரா கிளம்புறாங்க. இப்ப நம்ம அபிராம் கட்டுறாங்க. வெளியில அந்த ஷாப்பிங் மால் கட்டிட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல பொருள் எல்லாம் இவங்க வண்டியில எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. இந்த வேலையோட லீடர் யாருன்னா அந்த டூபின் பார்த்தோம்ல கேரள கூட அவருதான். ஒரு தான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு போய் அங்க வந்து வாக்கர் எல்லாம் கூட்டு வந்துட்டா. நிறைய வாக்கர் வந்துட்டு இருக்கு. இவங்க சுட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜேசிபிக்கு மேல ஒரு பொண்ணுன்னு சுட்டு இருக்கு. இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தெரியாம அந்த வயரை சுட்டுறாங்க. அந்த வயர் தான் பிரஷரை பிடிச்சு வச்சிருக்கும். அந்த பிரஷர் ரிலீஸ் ஆனதும் அந்த பொண்ணு மேல இருந்து விழுந்துருது. அந்த பொண்ணு கால் அடிபட்டுருது. பார்த்து நிறைய வாக்கர் அங்க வந்துட்டு இருக்கு. நம்ம டூபின் இங்க நம்ம கிளம்புவோம் அவ அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு போய் திரும்ப வண்டியில ஏத்தி விட்டு காப்பாத்துறாரு. இவர் அங்க வர வாக்கர் எல்லாம் மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே கொள்ளுவாரு. அதை மாதிரி கொள்ள ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணு மேல இருந்து தூரமா இருக்க வாக்கர் மட்டும் கொண்டுட்டு இருக்கு. மத்தவங்களும் சேர்ந்து அங்க இருக்க வாக்கரை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டூபின் பேச யாரும் கேட்கவே இல்லை. இப்ப மேபரகம் வந்து பேசிட்டு இருக்காரு. அவன்கிட்ட அவன் சொல்ற இந்த மாதிரி எங்களோட ரூல்ஸ் இந்த மாதிரி இருக்கு. யாராவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா காப்பாத்த வேணா புல்லட் வேஸ்ட் ஆகும். அவங்களை காப்பாத்த வேற இறந்து போயிட்டா நாங்க ரெண்டு பேரும் இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு வந்து வாய்ப்பு கொடுத்து மேபரகம் தேங்க்ஸ் சொல்றாங்க. நம்ம டூபின் முடிஞ்சுக்கிறாரு. நம்ம ஃபாலோ பண்ற மெத்தட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மேபரகம் நடத்த டேக் ஓவர் பண்றாரு. எல்லாரும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை எடுத்து தங்க வைங்க நம்ம சீக்கிரம் வேலையை முடிச்சாகணும் சீக்கிரம் கிளம்பணும் அடுத்தவங்க எத்தனை வாக்குறோம் தெரியாது சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இது நம்ம டூபின் பாத்துட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஜெசியோட ஹஸ்பண்ட் ரிக்க பக்க வராரு. அதை சரக்கு பாட்டிலோட ரைட் நீங்க டியூட்டில இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா நான் டியூட்டில தான் இருக்கேன் அப்படி சொல்றாரு. ஓ என்ன ரிக் நேத்து மட்டும் நீங்க டியூட்டில இல்ல இன்னைக்கு டியூட்டில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நீங்க பாட்டில என்ன பண்ணீங்க அப்படிங்கறத பாத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ரிக்ல டவுட் ஆறாரு. ஒரு வேலை பாத்துருவானு கிஸ் பண்ணத உங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க கேள்விப்பட்டேன் இல்ல மனுஷருங்க அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல சொல்லி நம்ம இருக்கு சொல்லிட்டு இருக்காரு. அது முன்னாடி வெளியில மக்கள் தான் இருக்காங்க நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அதான் உங்களோட வேலை அது நீங்க நல்லா நேர்மையா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது என் ஒய்ஃப் தலையிடாத நீ ஓ வேலையை பாத்துட்டு அப்படின்னு சொல்றாரு. டீசெண்டா நம்ம ரிக் இதை புரிஞ்சுக்கிறாரு. அவரும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு. நம்ம ரிக் போய் டக்குன்னு கதவு முடிக்கிறாரு. இப்போ அந்த டூபின் அப்படிங்கிறவர் வந்து டியானாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்து பேசிட்டு இருக்காரு. நம்ம மேகி கூட தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஆபரகம் வந்து என்ன நல்லா வெளியிட் பண்றாரு அவர் தான் இந்த வேலைக்கு சரியானவர் மக்களும் அவர் சொல்ல கேட்கறாங்க. அவர் இவனா வெளியில சர்வே பண்ணவர் அவர் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் வச்சு அவர் மக்களை நல்லாவே பாத்துக்கிறாரு வெளியில கூட்டு போனா அப்படி நம்ம டூபின் சொல்லி நான் அதில் விளையிக்கிறேன் எனக்கு வேற ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம டயனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. சரி நான் வந்து ஆபரகம் பேசி அவர் அபிஷியலா அந்த வேலைக்கு லீடரா போறேன் அப்படி சொல்றாங்க. உனக்கு வேற ஏதாவது வேலையை பார்த்தாரு அப்படி சொல்றாங்க. இவரும் சரி சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. கூட தான் ஹஸ்பண்டும் கிளம்பிடுறாரு. இப்ப டயனா ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்போ நம்ம மேகி சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் ஆபரகம் வந்து ஒரு மிலிட்டரி ஆபீசர் எல்லா விதத்திலையும் ஆபரகம் குவாலிஃபை ஆனவர் தான் அது உங்களுக்கே தெரியும். நீங்க யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க எல்லாமே அவரே பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மேகி. அது நம்ம டயனா சொல்றாங்க இந்த மாதிரி நான் எப்பவுமே கொஸ்டின் கேட்டுதான் ஒரு ஆளை ஜட்ஜ் பண்ணுவேன் அதுல அவங்க என்ன வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஆனா அவங்க பண்ண வேலையை விட அதிகமான பொசிஷன் இருக்கிற வேலையை கொடுக்கணும் ஆசைப்பட்டேன் ஆனா தப்பாயிருச்சு நீ சொல்ல சரி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மேகியை. நம்ம மேகி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. உங்களுக்கு புரியுது நம்ம டனா வந்து மேகியை சொல்றது
கேக்குறாங்க. அப்படியே ஒவ்வொரு இடம் உள்ட்டாவும் மாறிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இது டயனாவுக்கும் தெரியுது, இது எங்க போக முடிய போதும்னு தெரிய பயப்படுறாங்க. இப்ப நம்ம சாம் வந்து கேரளா பாக்க வந்துட்டான், இந்த மொத்த சாக்லேட் பாக்கெட் தூக்கிட்டு வந்துட்டான் அடப்பாவு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள விடுறாங்க. அவனுக்கு தேவையான குக்கீஸ் எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, ஏன்னா என் போய் கண்ணு இருக்க மாட்டி கொடுத்துட்டா அப்படின்னா கண்ணை திரும்ப வாங்கிடுவாங்க. அதனால இப்ப கண் எடுத்தீங்கன்னு சொல்லி கேக்குறான். கண்ணு வந்து எல்லாரோட ப்ரொடக்ஷனுக்காக தான் அப்படி சொல்றாங்க. எனக்கு ஒரு கண்ணு கிடைக்குமா சொல்லி கேக்குறான். உனக்கு எது கண்ணு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு இல்ல வேற ஒருத்தங்களுக்கு அப்படி சொல்றான். யாருக்கும் சொல்லி கேக்குறாங்க. கேரளா பாத்துட்டே இருக்கான், டக்குனு பாத்தாங்கன்னு ஓடிடுறான். நம்ம கேரளா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த பையனுக்கு எது கண்ணு சொல்லிட்டு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கேரள சாம பாக்க வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அங்க அப்பா பீட்டு தான் கதவு திறக்கிறான். என்னாச்சு சொல்லி கேக்குறான். இந்த மாதிரி சாம் வீட்டுக்கு வந்தா தெரிஞ்சு பார்த்தா இங்க வந்துட்டான், அதான் பாக்க வந்தே சொல்றாங்க. அவனுக்கு நீங்க பாக்க வரீங்கன்னு சொல்லி கேக்குறான். சரி ஜெசியை கூப்பிடுங்க நான் பேசணும் அப்படி சொல்றாங்க. நம்ம கேரள ஜெசிலாம் பார்க்க முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் கதவு டம்முன்னு மூடிடுறான். நம்ம கேரளமா சந்தேகப்படுறாங்க. இந்த பக்கம் ஃபாதர் வந்து டேனாவ பாக்குறாரு, இந்த மாதிரி உங்களோட தனியா பேசணும்னு சொல்றாரு. நம்ம ஃபாதர் ரிக பத்தி சொல்றாரு, இந்த மாதிரி உங்க மத்த குரூப்போட சேர்ந்து ஒன்னா வாழ மாட்டாங்க, இங்க உங்க டேக் ஓவர் பண்ண பாப்பாங்க, கேட்டா அவங்களோட பாதுகாப்பு தான் சொல்லுவாங்க, அவங்க வரும்போது ஏதாவது பிரச்சனை எழுத்துட்டு வருவாங்க அப்படி இப்படின்னு நம்ம ரிக பத்தி கண்ணப்படான்னு போட்டு விடுறாரு. இப்பயே சொல்றேன், நீங்க உடனே முடிவெடுத்தாகணும், இல்லைன்னா இந்த இடமே இருக்காது அப்படி இப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் நம்ம மேகி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம மேகி, நம்மளை பத்தி இப்படி நினைக்கிறாங்களே சொல்லிட்டு. நீ கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு நம்ம ஃபாதர். இப்ப ஃபாதர் வெளியில போன பிறகு நம்ம கிளென் பயமா கத்துறாரு, காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கிளென் டெராவ் கூட்டிட்டு இங்க வந்துட்டாரு. இந்த பக்கம் பார்த்து நம்ம கேரள வந்து ரெக்ட சொல்றாங்க, இந்த மாதிரி சாம் வந்து எனக்கு கண்ணை கேட்டான், ஏன் சொல்லி கேட்டேன், பயந்து ஓடிட்டான், திரும்ப வீட்டுக்கு போனேன், ஆனா அவங்க அப்பா கதவு திறந்தான். பீட்டு ரொம்ப ரூடா பேசுறான், ஜெஸ்ஸி அவன் திறந்தானே அடிக்கிறான்னு நினைக்கிறேன், சாம் அடி வாங்கியிருக்கான், அதனாலதான் என் கண்ணை கேட்டிருக்கான், அவங்க அம்மா காப்பாத்திருக்க அப்படி சொல்றாங்க. நம்ம ரிக்கு அப்படியே பாத்துட்டு இருக்காரு, பேசாம நம்ம அவனை கொண்டுலாமா சொல்றாங்க நம்ம கேரள. நம்ம ரிக்கு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு எபிசோட முடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம நோவா இறந்து போயிட்டான், ஏடே நடந்து போயிட்டான், டெரா வர உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அதே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆபர்காம அங்க வேலை பாக்குற மக்கள் எல்லாம் அவர் பக்கம் வர மாதிரி பண்ணிட்டாரு. நம்ம மேகி பார்த்தா டியானாவோட ரெண்டு படி மேல யோசிக்கிறாங்க, இது நம்ம டியானாவோட பதவி காப்பாத்து வரும். அதே இந்த பக்கம் பார்த்தா நம்ம இருக்கு சாதாரண மக்கள் பிரச்சனை கையில் எடுக்கிறாரு, வீட்டு பிரச்சனை ஆரம்பிக்கிறாரு. இந்த மூணுமே அவங்க கரெக்டா பண்ணிட்டாலே போதும், இந்த இடத்த அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இதுக்காக நம்ம இருக்கு வெயிட் பண்ணாரு, அது நடக்க போகுது. சோ அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறது அடுத்த எபிசோட பார்க்கலாம். சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டேட்டின் மக்களையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட இந்த பெல்லை கேங்கிள் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.